ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், துவரம்பருப்பு, அரிசி, சீரகம், வெந்தயம் ஈக்குவலாக எடுத்து வறுத்து வச்சதில் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, 1 லெமன் சைஸ் அளவுக்கு புளி. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஸ்டவ்வில் குக்கர் எடுத்து வச்சுட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லியே இருக்கட்டும். இப்போ அதில் 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி சேர்த்துக்கணும். எதையும் வதக்க வேண்டியதில்லை. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிற பட்டாணி, 1-2 பெரிய அளவு சைஸாக இருக்கிற உருளைக்கிழங்கு, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கரை மூடி 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த தாளிப்பை அந்த குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா செம்ம டேஸ்டியான குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்